வணக்கம் வணக்கம் வணக்கம், வந்துட்டேங்க. எல்லாரும் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க, வீடியோ பண்ணல, இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையா அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. தகவல்கள் எல்லாம் கிடைச்சது, இருந்தாலும் நமக்கு வீடியோ பண்ணி ஷேர் பண்றதுக்கு டைம் இல்லாம போயிடுச்சு. ரீசன் என்னன்னா, ஆந்திராவில் இருக்க திருப்பதி கோவில் இருக்கும் ஊர் ட்ரிப்பா ஃப்ரெண்ட் நாள் போயிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு பிஸியா ஒர்க் இருந்ததுனால வீடியோவும் என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ இப்பதான் ரீச் ஆனேன். ஸோ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே ஒரு குழப்பத்துல இருந்துட்டே இருப்பீங்க. தமிழக முன்னேற்ற கழகம் இதான் வந்து கட்சி பெயர் சூஸ் பண்ணி அதை வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ண போறாரு. ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரியும், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பிப்ரவரி 4 அன்னைக்கே எதிர்பார்க்கலாம். விஜயானுடைய ஐடியில் தான் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். சப்போஸ் அன்னைக்கு மிஸ் ஆச்சுன்னா அவருடைய பர்த்டே சார்பா அவர் ரிலீஸ் பண்ணலாம். கண்டிப்பா மதுரையில பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட் நடத்துறதுக்கு. சினிமா ரீதியா எதுவுமே கிடையாது, அரசியலுக்காக மட்டுமே அந்த ஒரு ஈவெண்ட் நடத்த போறாரு. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சது. ஸோ இதெல்லாம் போக எல்லாருக்குமே தளபதி 69க்கான அனௌன்ஸ்மெண்ட் வருமா வராதா, பிரேக் கன்ஃபார்ம் 2 இயர்ஸ் இருக்க போதா அப்படின்னும் போது நம்ம சோர்ஸா இருக்கட்டும், சுத்தி கேள்விப்படுறதா இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. அவர் 2026 எலெக்ஷனுக்கு வேலை பார்க்கணும்னா 2025ல இருந்து வேலை செஞ்சா போதும். இப்ப ரிஜிஸ்டர் பண்றதுக்கு தானே வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த இயர் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதனால பிப்ரவரி அவர் கட்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு மார்ச் ஆர் ஏப்ரல்ல அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த இயர்க்குள்ளே அந்த படத்தையும் எடுத்து முடிச்சுட்டு 2025ல பொங்கல் செலிப்ரேஷனா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்சி வேலைகளை ஆரம்பிச்சு 2026 ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சினிமா தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த 69 டிவிவி ப்ரொடக்ஷன் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, மேஜரா இப்போ சன் பிக்சர்ஸும் இருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னும் போது டிவிவி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல கார்த்திக் சுப்ராஜ் படம் 69 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா, தளபதி 70 வந்து டிவிவி ப்ரொடக்ஷன் பண்ணும் டைரக்டர் யாருன்றது அடுத்தடுத்த முடிவுல தான் தெரியும். ஸோ வாய்ப்புகள் 69க்கு 99% இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தினுடைய ஒரு சின்ன தகவல் என்னன்னா, படம் ஆரம்பிச்சதே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுல பிரபுதேவா அவர்கள், பிரசாந்த் அவர்கள், விஜய் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆடிருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு சாங் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் அப்படின்னத விட ஒரு ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி வைப் பண்ணக்கூடிய சாங் அப்படின்னு தான் சொன்னாங்க. நமக்கு வந்த தகவலும் அந்த மாதிரி தான். லைக் எப்படி சொல்றாங்கன்னா, மங்காத்தாவில் விளையாடு மங்காத்தான்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் காஸ்ட் எல்லாம் அங்கே இருந்துச்சுல. ஸோ அந்த மாதிரி இவரை சுற்றி இருந்த இம்பார்ட்டன்ஸ் ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஆடுற ஒரு பார்ட்டி ஜாலி சாங்ஸ் தான் அந்த ஒரு சாங் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை நாங்கள் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எப்படி எதிர்பார்க்குறீங்க, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதுவாக வந்தா எப்படி இருக்குன்னதும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அந்த பாட்டு எப்படி இருக்க போகுது, அந்த பாட்டுடைய சிங்கர்ஸ் லிரிசிஸ்ட் யார் யாருன்னு அடுத்தடுத்த தகவலில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம்.